வெல்கம் டு இசை தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்பெஷல் அப்பம் இனிப்பப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பாருங்கள், கடையில் தான் வாங்கியிருக்கேன். பச்சரிசி, ரேஷன் கடை அரிசி கூட போட்டுக்கலாங்க. நம்ம ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க பச்சரிசியை. பாருங்கள், இது மாதிரி ஒரு 2 டம்ளர் போட்டிருக்காங்க. இது வந்து நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நல்லா வெயிலில் ஒரு மணி நேரம் நல்லா காய வச்சுருங்க. மிக்சியில் நைஸாக பொடிச்சிட்டு சளிச்சு வச்சுருங்க. பாருங்கள், இதில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அப்போது 2 டம்ளர் உருண்டை வெல்லம் கொஞ்சம் இது மாதிரி கல்லில் கொட்டி நல்லா பொடி பொடியாக பண்ணிடுங்க. அது வந்து போடலாம். 1 பாருங்கள், 2 டம்ளர் போட்டாங்க. இப்போது தண்ணி வந்து இந்த வெல்லம் முழுகிற அளவு விட்டால் போதுங்க. போட்டு கொஞ்சம் அடுப்பில் கொதிக்க வச்சுட்டு நல்லா வடிகட்டிடலாங்க. பாருங்க, அடுப்பில் கொஞ்சம் தண்ணி விட்டு இது மாதிரி வெள்ளம் வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா கரண்டியில் இலக்கி கொடுங்க. வெள்ளமெல்லாம் கொஞ்சம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிட்டும் வடிகட்டிடலாங்க. பாருங்க, வெள்ளம் பாகு கொஞ்சம் நல்லா வெள்ளம் போட்டு தண்ணியில் கரைச்ச பிறகு நம்ம பாருங்கள், பாகுலாம் ஆக வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் அப்படி சிம் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இது மாதிரி ஆனால் போதும் பாகு. நம்ம கொஞ்சம் ஆற வச்சிடலாங்க. இப்போது அரிசி பொடி நம்ம பொடிச்சது இருக்கு இல்லைங்களா, 2 டம்ளர் அரிசி பொடி நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இந்த வெள்ளை பாகு கூட நம்ம ஒவ்வொரு கரண்டியாக போட்டு கட்டி இல்லாமல் நம்ம கட்டி வராமல் இப்படி கலக்கலாங்க. எல்லா மாவுமே இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரிசி பொடி பொடிச்சு வச்சதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு இது கூட நம்ம கட்டி இல்லாமல் இது மாதிரி கரைச்சி வச்சிடலாங்க. அரிசி மாவு போட்டு வெள்ளை பாகு கூட கரைச்சி வச்சுருக்கோம். கட்டி இல்லாமல் நல்லா கரண்டியில் இப்படி கலந்துக்குங்க. இது ஒரு 6 மணி நேரம் ஒரு இது மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த அரிசி மாவும் வெள்ளமும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். அப்போ தான் நம்ம ஒரு 6 மணி நேரம் கழிஞ்சு பார்க்கலாம். 6 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், மாவு நல்லா ஒரு மாதிரி நல்லா பொங்கி அது கூட நல்லா கலந்துருக்குங்க. வெள்ளம் வந்து நல்லா கலந்து சாஃப்டாக இருக்குது கொஞ்சம் மாவு. இது கூட நம்ம தேங்காய் பாருங்கள், ஒரு 2-3 கீத்து எடுத்து நல்லா பொடி பொடியாக பல்லு மாதிரி இது மாதிரி இதில் போட்டுடலாங்க. குட்டி பல்லுமாங்களே அது மாதிரி இதில் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஊர்னதால் நல்லா மாவு வெள்ளத்து கூட நல்லா ஆட் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம பாருங்கள், ஒரு பணியாரக்கல்லில் ஆயில் வந்து 1/4 அளவு, ஒவ்வொரு குழிலையும் 1/4 அளவு எண்ணெய் விட்டுருக்கோங்க. ஏன்னா ஆயில் ஃப்ரை தான் இது, அப்பம் வந்து ஆயிலில் தான் வேக வைக்கணுங்க. அதனால் ஆயில் கொஞ்சம் விட்டுருக்கேன், சூடாகட்டுங்க. கொஞ்சம் நல்லா சூடாகணுங்க. அதுக்கப்புறம் தான் பணியார விடுற மாதிரி நம்ம ஒவ்வொரு கல் இது மாதிரி விடணுங்க. ஆயில் பாருங்கள் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு குழியாக நம்ம பணியாரம் விடுற மாதிரி பாருங்கள் ஊட்டிடலாம். அடுப்ப கொஞ்சம் சிம்மில் பண்ணிடுங்க, சிம்மில் வேகட்டும். கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாங்க. பணியாரம் மாதிரியே தான் இதுவும். எண்ணெயிலேயே தான் வேகணுங்க. பாருங்க, ஒரு சின்ன கத்தியோ அல்லது ஒரு இரும்பு குச்சி மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு அதில் திருப்பி போட்டுக்கலாங்க. பணியாரம் மாதிரி தான் திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் ஒவ்வொரு ஸ்பூனில் ஒவ்வொரு குழியில் நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் விட்டுக்கலாம். சப்போஸ் இந்த மாவு ஊற்றும் போது சரியாக வரல அப்படின்னா கொஞ்சோண்டு ஒரு கரண்டி கோதுமை மாவு எடுத்து இந்த மாவு கூட ஆட் பண்ணுங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த மாவு கூடயே ஒரு கரண்டி கோதுமை மாவு மாத்திரம் எடுத்து இது கூட ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இது மாதிரி எடுக்க வருங்க. பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு. பாருங்க, சின்ன குழந்தைங்கன்னா இனிப்பு தான் பிடிக்கும். அதனால இது மாதிரி அப்பா செஞ்சு கொடுக்கலாங்க லீவில், நல்லா டேஸ்டாக இருக்கும். ஒரு குட்டி ஸ்பூன் எடுத்து இது மாதிரி ஆயில் வந்து வடிகட்டிடுங்க. சிம்மில் வச்சிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா உள்ளெல்லாம் வேகுங்க. அப்போ ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே வச்சுருங்க, நல்லா எண்ணெயெல்லாம் வடிஞ்சிருங்க. அப்புறம்
நீங்களும் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்னும் கூட வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.